உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் வெகுவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் பல சூழ்நிலைகளிலே, சந்தர்ப்பங்களிலே, இல்லையென்றால் வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, இல்லையென்றால் ஒரு ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்திலே கலந்து கொள்ளும் பொழுது நாம் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அவ்விதமாக கற்றுக்கொண்ட பாடங்களை சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களிலே மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அது நமக்கும் அதை கேட்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுபோல நான் இந்த நாளிலே நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்திலே கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே நீங்கள் உங்கள் வேத புத்தகத்திலே நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். இது கிறிஸ்துவுக்கு முன்னர் கூட பல 100 ஆண்டுகளுக்கு முன் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கிறது. எங்களை ஏன் அழைக்கவில்லை? இதே பிரச்சனை பல 100 ஆண்டுகள் கழித்து இப்பொழுதும் எல்லா நாட்டிலும் இருக்கத்தான் செய்கிறது. எங்களை ஏன் அழைக்கவில்லை? பொதுவாக நீங்களும் இந்த பிரச்சனையை சந்தித்திருப்பீர்கள். ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு விசேஷ நிகழ்ச்சி நடந்திருக்கும், நீங்கள் அதற்கான அழைப்பிதழ்களை கொடுத்திருப்பீர்கள். சில நேரங்களில் யாரையாவது நல்ல தெரிந்தவர்களை கூட அந்த அவசர போக்கிலே மறந்திருப்பீர்கள். பின்னதாக நிகழ்ச்சி முடிந்து ஒரு வருடம் கழித்து, இல்லையென்றால் சில மாதங்கள் கழித்து நீங்கள் அவளை சந்திக்க நேரிடும் பொழுது அவர்கள் உங்களோடு வாக்குவாதம் பண்ணியிருப்பார்கள். ஏன் எங்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள், ஏன் எங்களை அழைக்கவில்லை என்று உங்களோடு வாக்குவாதம் செய்திருப்பார்கள். நீங்கள் யாராவது அப்படி வாக்குவாதம் செய்திருக்கிறீர்களா, எங்களை ஏன் அழைக்கவில்லை என்று? நான் இந்த பிரச்சனையை சந்தித்திருக்கிறேன். எங்களுடைய வீட்டிலே நடந்த திருமண நிகழ்ச்சிக்கு முதல் முறை ஒருவருக்கு நான் அழைப்பிதழ் அனுப்பி வைத்திருந்தேன். 2வது திருமணம் எங்கள் வீட்டில் நடைபெறும் பொழுது நான் எப்படியோ அவரை நான் மறந்து விட்டேன். திருமணம் முடிந்து சுமார் 7, 5, 6 ஆண்டுகள் கழித்து அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அப்பொழுது ரொம்ப கோபப்பட்டாங்க என்கிட்ட. அது எப்படி நீங்க எனக்கு கல்யாண கார்டு அனுப்ப விட்டீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் உட்காந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். முதல் கல்யாண கார்டு அனுப்பும் போதே அவங்க வரவும் இல்லை, அதுக்கு அவங்க எந்த விதமான பரிசு கூட தரல. ஆனா 2வது திருமணத்துக்கு நான் கல்யாண அழைப்பிதழ் கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப கோபப்படுறாங்க. நான் எந்த பதிலுமே பேசல, அமைதியாக இருந்துட்டு அப்படியே நான் அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன். இங்க கிதியன் உடைய சரித்திரம் இது. இங்க கிதியன் வந்து ரொம்ப இந்த டிப்ளமேட்டிக்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் இந்த டேலண்ட் இருக்காது. இது கிதியன்ட ரொம்ப அழகான ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம். உடனே அந்த வாக்குவாதம் பண்ண கொடுத்துட்டு சொல்ல, நீங்க தான் என்னையோட ரொம்ப பெரிய ஆளு. ஏன்னா அபியேல் ஏரியின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கணும், எப்ராஹிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா, நீங்க தான் இந்த வெற்றிக்கே காரணம் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி அவர் என்ன செய்யறாரு, அவர் செய்யறாரு. ஏன்னா எப்ராஹிம் மனுஷர் கிதியோனுடைய அந்த யுத்தத்தை தொடர்ந்து அவர்கள் போய் சில காரியங்களை செய்தார்கள். அதெல்லாம் நீங்க 7வது அதிகாரத்துல வாசிக்கலாம்.
தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவருடைய கோபம் ஆறிற்று. எனக்கு ரொம்ப பேச தெரியாது. சில நேரங்களில் யாராவது ஏதாவது இப்படி வாக்குவாதம் பண்ணாங்கன்னா நான் வந்து பதிலுக்கு ஏதாவது சொல்லி விட்டுருவேன். சில நேரங்களில் நம்மளையும் சிலருக்கு அப்படி இருக்கும், யாராவது நம்மளை கோபப்படுத்தும்படி பேசுனாங்கன்னா நமக்கு கோபம் வந்த உடனே நம்ம எதையாவது பேசிடுவோம். ஆனால் இங்கே கிரியன் ரொம்ப நல்லா பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே அங்கே வேதவசனம் சொல்லுது, அவருடைய கோபம் ஆறிற்று. இதுல நாம சில காரியங்களை கற்றுக்கிடுறோம். நான் கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன்? பேசுவதற்கு நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு 69 வயசு முடிய போகுது, இன்னும் நான் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வயசில் இருப்பீங்க, வாலிபர் இருப்பீங்க, நடுத்தர வயதினர் இருப்பீங்க, வயசானவங்க இருப்பீங்க. வயசான பிறகும் புதுசாக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்றது தப்பு இல்லை. நான் மரிக்கும் வரை கற்றுக்கொண்டே இருக்கலாம். இதிலே ஒரு அருமையான பாடம் இருப்பதை எனக்கு நன்றாக தெரிகிறது. நாம் நம்மோடு வாக்குவாதம் செய்பவர்களோடு நம்முடைய நம்மேல் இருக்கக்கூடிய அவருடைய கோபம் ஆறும்படி நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த இடத்திலே நம்முடைய கோபத்தை தூண்டத்தக்கதான சில உணர்வுகள் வரும் பொழுது நாம் அதை அடக்கி கொண்டு அமைதியாக அந்த இடத்தில் இருந்தால் அது மிகவும் நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செய்ததாக நாம் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவரை பல கேள்விகள் கேட்டார்கள், பல விதமாக கேலி பரிகாசம் செய்தார்கள். அவர் வேத புத்தகம் சொல்கிறது, அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை என்று வேத புத்தகம் சொல்கிறது. ஆகையினால் மிகவும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தவறாக எதையாவது பேசி உறவுகளை கெடுத்து, இல்லையென்றால் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை கெடுத்து நாம் வாழ்ந்து விடக்கூடாது. எனவே மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதே எப்பிராயீமர் நியாயாதிபதிகள் 12 ஒன்னாம் 2 வாசித்து பார்த்தால், யெப்தா என்ற அந்த நியாயாதிபதியோடு இதே பிரச்சனையை அவர்கள் செய்ததாக நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 12 பாருங்க. எப்பிராயீம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் யெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைத்தியாமல். எப்ராஹிம் புத்திரருக்கு இதான் வழக்கம் போல தெரியுது. என்ன கூடல, ஏன் கூடல, எதுக்கு கூடல, இது ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு சபைக்குள்ள கூட இருக்கிறத நான் பாக்குறேன். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துச்சு, அதுல ஒருத்தர் கூடல அப்படின்னா உடனே என்னி எதுக்கு கூடல என்று சண்டை போடும் பழக்கம் உடையவர்கள் இருக்கிறார்கள். ஆனா கிதியோன் மாதிரி எப்தா இல்லை. எப்தா பாருங்க என்ன சொல்றாரு, 2 பாருங்க. அதற்கு எப்தா, எனக்கு என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரரோட பெரிய வழக்கு இருக்கும் பொழுது நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்க என்னை கூடல, ஆனாலும் நான் உங்களை கூடல. இதுவும் ஒரு நல்ல ஒரு காரியமாக எனக்கு தெரியவில்லை. இது பதிலுக்கு பதில் செய்த மாதிரி இருக்குது. அப்படியும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு நல்ல பாடத்தை நான் மீண்டும் ஒரு முறை இந்த வசனங்களின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் அலைக்கப்பிக்கவில்லை என்று சொன்ன அந்த ஒரு பிரச்சனை எப்தாவோடு என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது 4 பாருங்க. பின்பு எப்தா கீலேயாத்து மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயிமரோடு யுத்தம் பண்ணினான். அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு பாருங்க, அது எங்க போய் முடியுது பாருங்க, பெரிய யுத்தத்தில் முடிகிறது. நீங்க எப்படியாவது யாரிடமாவது இப்படி வாக்குவாதம் பண்ணினதினாலே
உங்க சண்டை பெரிய சண்டையா மாறி குடும்பம் பிரிஞ்சு அப்படி நடந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது நமக்கு தேவையில்லை. நாம் திடியோன் போன்று நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற நல்ல பாடத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் ஒரு நிம்மதியான சமாதானமான வாழ்க்கை இந்த சமுதாயத்திலே நாம் வாழ முடியும். மீண்டும் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 8ஆம் அதிகாரத்திலே 22-23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலின் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீ எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக் கடவீர்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. இத வந்து ஒரு என்டைசிங் ஆஃபர், அதுக்கு நான் தமிழ்ல பார்த்தேன், ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அழைப்பு, ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீர் எங்களை ஆள வேண்டும். இன்னைக்கு சபைகள்லையும் இன்னும் நம்முடைய தலைமை இடங்களிலும் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இதை குறித்து பேசியும் இருப்பீங்க. அழைக்காமலே பதவி சண்டைகள் எல்லா பக்கமும் இருக்கு. அது நம்முடைய திருச்சபை என்ற எல்லா விதமான பிரிவுகளிலும் இந்த பிரச்சனையை பார்க்க முடியுது. அரசியல்ல தான் இது ரொம்ப இருக்கு. ஆனா அதை காட்டிலும் மோசமாக அந்த அரசியல் நம்முடைய சபைக்குள் வந்ததை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. யார் பெரியவன் என்ற சண்டைதான். இங்க வந்து கிதியோன் ஒரு பெரிய யுத்தத்தை ஒன்று நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மீதியானியர் கையிலிருந்து அவர் மீட்டெடுத்து அவங்களுக்கு தேசத்துல அமைதலை உண்டாக்கின ஒரு பெரிய ஒரு மாபெரும் காரியத்தை கர்த்தருடைய கிருபையினால அவர் செய்து முடிச்சிருக்கிறாரு. முடிச்ச உடனே வந்து அந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க? ஆட்கள்லாம் வந்து இஸ்ரேலெல்லாம் வந்து, நீ எங்களுக்கு ராஜாவாக இரு, எங்களை ஆளு. நீ மட்டும் இல்ல, நீ உன்னுடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள், நீங்க வம்சம் வம்சமா எங்களை ஆளுங்க, நீங்க தான் நல்ல ஆட்கள்னு சொன்னாங்க. நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டேன் நான். இப்படி ஆள வேண்டும் என்ற ஒரு அந்த ஒரு மனநிலை இன்று அநேக தலைவர்கள் மத்தியில் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆள வேண்டும். வேத புத்தகம் என்ன சொல்கிறது? நீங்கள் யாரையாவது ஆள விரும்பினால் நீங்கள் ஊழியக்காரனாக இருங்கள், நீங்கள் பெரியவர்களாக இருக்க விரும்பினால் ஊழியக்காரர்களாக இருங்கள் என்று மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். ஆனால் ஆள வேண்டும், ஆள வேண்டும்னா கத்துறது, இல்லைன்னா ஆட்களை அடிமை மாதிரி வச்சிருக்கிறது, தன் கீழே வேலை பார்க்கறவங்களை மதிக்கிறது இல்லை. இந்த மனநிலை வந்து நல்ல மனநிலை கிடையாது. அது சபையாக இருந்தாலும் சரிதான், இல்லை என்றால் அது அலுவலகமாக இருந்தாலும் சரிதான், இல்லை என்றால் நாம் எங்கு பணிபுரிந்தாலும் சரிதான், நமக்கு கீழே இருப்பவர்களை ஆள வேண்டும் என்று ஒரு மனநிலை இருக்கும் என்றால் அது நல்ல மனநிலையே அல்ல. அது யாரும் யாரையும் ஆளக்கூடாது. நாம் எல்லாம் சகோதரர்கள். என் வீட்டில் கூட, குடும்பத்தில் கூட அப்படி இருக்கக்கூடாது. நான் தான் ஆள வேண்டும், நான் ஆண், நான் ஆள வேண்டும் என்று அந்த மனநிலை எவருக்கும் வரக்கூடாது. இல்லையென்றால் சில குடும்பங்களில பெண்கள் கூட சற்று அதிகமாக சென்று நான் தான் இந்த குடும்பத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனக்கு தெரியும், நிறைய குடும்பங்கள் அப்படி தெரியும். அங்கே கணவர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ எந்த மதிப்பும் இருக்காது. சில குடும்பங்களிலே மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த மதிப்பும் இருக்காது. அப்படிப்பட்ட மனநிலையில் ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நமக்கு ராஜா இயேசு கிறிஸ்து தான். அங்க பாருங்க அடுத்த வசனம், கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக.
நம் ஒவ்வொருவருக்கும், நம் குடும்பத்துக்கும், சபைக்கும், திருச்சபை தலைமைத்துவத்திலும் ஆள வேண்டியது இயேசு கிறிஸ்து. அவர்தான் ராஜா. அவரை தவிர அந்த இடத்தை நான் பிடிக்க முயற்சி செய்தேன் என்றால் அது மிக பெரிய தவறு. அது மிகப்பெரிய தவறு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிரியோன்னு பார்த்தானே. இதை யாருமே வந்து பொதுவா விட்டுருக்க மாட்டாங்க. இப்படி கேட்டா சரி ஆண்டுறேன், நான் தான் ராஜாவா இருக்கேன்னு சொல்லி இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஆள் போல தெரியுது அவரு. இப்படி நல்ல பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது மூன்றாவது ஒரு காரியத்தை நான் இதிலே கற்றுக்கொண்டேன். அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு போவோம். கடைசி வசனத்தை வாசிப்போமா? 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கிதியோன் என்னும் எருபகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைகளுக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். இது எனக்கு ரொம்ப உலகத்தின் நிலைமையை நல்லா எடுத்து காட்டுது. குடும்பங்களின் நிலையை நன்றாக எடுத்து காட்டுகிறது. திருச்சபைகளின் விசுவாசிகளின் நிலையை எடுத்து காட்டுகிறது. நாம் உதாரணமாக பெற்றோரை வைத்துக் கொள்வோமே. இந்த சமீபமான நாட்களிலே என்கிட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு இடையில 2-3 பெற்றோர் என் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க சொன்னதுலாம் என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வளர்த்தேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, என் கணவர் இறந்து போயிட்டாரு, எனக்கு அவ்வளவா வருமானமும் கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைகளை வளர்த்தேன். சிலர் உதவி செய்தாங்க. ஆனா இப்போ அவங்க சொல்றாங்க, என் மகன் என்னைய பார்த்து பேச கூட மாட்டேங்க, என் கூட தங்கி கூட இருக்கல, அவன் தனியா வீடு எடுத்துட்டு திருமணம் ஆகல, தனியா வீடு எடுத்து தங்கி இருக்கான், எங்கிட்ட பேசுறதும் இல்லை, எனக்கு காசும் தர்றது இல்லை. அவங்க அத ரொம்ப சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு வருத்தமான காரியத்தை நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களேன்னா அப்ப கண்டிப்பா ஆண்டவருடைய கிருபையினாலதான் அது முடியும். அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, அவன்கிட்ட நான் ஒண்ணுமே எதிர்பார்க்கல, எனக்கு அந்த காசு கூட தர வேண்டாம், என்ற அன்பா 2 வார்த்தை பேசினா மட்டும் போதும் அப்படிங்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க பிறந்த நேரத்துல இருந்து. அவனுக்கு சின்ன வயசுல அவன் அவனுக்கு பால் ஊட்டியிருப்பாங்க, சோறு ஊட்டியிருப்பாங்க. பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போற நேரங்கள்ல அவனுக்கு ஷூ மாட்டி விட்டுருப்பாங்க, என்ன துணி உடுத்து விட்டிருப்பாங்க, எப்படி கொஞ்சிருப்பாங்க. இது நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டே வருது. ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. தங்களுக்கு செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மறந்து கொண்டே போகிறது நிறைய பேர்த்த. நிறைய விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. நல்ல உதவி பெறுறாங்க, தேவைப்பட்ட நேரம் வீடுகளுக்கு வர்றாங்க, உதவி கேட்குறாங்க, உதவி பெற்றுட்டு நல்ல முன்னேற்றம் அடைகிறாங்க, நல்ல நிலைக்கு வர்றாங்க. அதுக்கு பிறகு அந்த உதவி செய்தவங்கள ஒரு நாள் கூப்பிட்டு சோமா இருக்கீங்களான்னு கூட கேட்கறது இல்லை, கண்டுகிடவே மாட்டேங்கிறாங்க. எதுவும் பார்த்தா கூட பார்க்காதவங்க மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க ஆலயங்கள்ல பார்க்கும்போது. ஏன் இப்படி இந்த உலகம் போயிட்டு இருக்கு, இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இது எனக்கு எதை தெரியப்படுத்துதுன்னா, நம்ம 2வது வரைக்கும் சமீபமான நாட்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனுஷர் இப்படிதான் இருப்பாங்க, தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் இப்படிதான் இருக்கிறாங்க. இது காணாம சொல்லி சிலவங்க தயை பெற்று நல்ல நிலைக்கு வந்தவங்க, தயை கொடுத்தவங்களுக்கு துரோகமும் இளைஞலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு பாருங்க உலகம். நீங்களும் உங்களுக்கும் இப்படி பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்க. என்ன போட்டிருக்கு, அவனுக்கு சகல நன்மைக்கும் தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போய்விட்டார்கள். கண்டுகிடவே இல்லை அவங்க குடும்ப நாட்களை. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்துச்சோ நமக்கு தெரியாது.
அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த 28-ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கிதியோன் வெற்றியை பெற்று கொடுத்த பிறகு தேசம் அமைதலா இருந்துச்சு. இப்படிதான் அந்த ஹாப்பி செயலிங் அப்படிம்பாங்க. ஒரு குடும்பம் நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்து விட்ட ஆட்கள், இல்லையென்றால் உதவி செய்து முன்னேறின ஆட்கள் நல்ல நிலைக்கு வந்து வேலை ஆரம்பிச்சோடனே அவங்களுக்கு அமைதலா வாழ்க்கை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. நல்ல பணம், நல்ல நிலைமை, எந்த கஷ்டமும் கிடையாது. அவங்க சில நேரங்களில் இன்னொரு படி போய் ஆண்டவரே மறந்துடுறாங்க, கர்த்தரே மறந்துடுற அனுபவங்கள்லாம் இருக்குது. ஏதோ பேருக்கு கோயிலுக்கு வர்றதும், இல்லைன்னா பேருக்கு வேதத்தை வாசிக்கிறதும், ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு பிரசங்கம் பண்றது, இல்லைன்னா ஒரு ஓய்நாள் பாடம் படிச்சு கொடுக்கறது. ஆ, நிலைமை மிகவும் மோசமாக போய் கொண்டிருக்கிறது. சகல வசதிகளும் வந்த பின்பு நன்மை செய்தவர்களை மறந்து விடுவது நல்ல பழக்கமே இல்லை என்று நான் கற்றுக்கொண்டேன். நான் 74-ஆம் வருடத்திலே எனக்கு அமெரிக்க தேசத்திலே மிச்சிகன் மாகாணத்திலே ஹாலி என்ற இடத்திலே உள்ள ஒரு ஒரு பையன், பிரையன் ஒயிட் என்ற ஒரு பையன், கிறிஸ்டா ஒயிட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெண், அவர்கள் ரெட்டையர்கள். அவர்கள் எனக்கு பேனா நண்பர்களாக இருந்தார்கள் 1974-ஆம் ஆண்டிலே. அப்பொழுது அவர்கள் நான் அப்பொழுது உதவி போதகராக பாளையங்கோட்டை திருச்சபையிலும், பக்கத்தில் உள்ள கிராமத்து திருச்சபையாகிய பெத்தானி, பூக்குழி போன்ற திருச்சபைகளை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று அவர்கள் அம்மா எனக்கு கடிதம் எழுதினார்கள். எழுதி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் குடும்பம் எப்படி, எல்லாவற்றையும் இடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நான் ஸ்பைசர் கல்லூரியிலே 3 செமஸ்டர் படித்துவிட்டு நான் படிப்பை முடிக்காமல் இங்கு வந்திருக்கிறேன், எனக்கு இங்கே வேலை கொடுத்திருக்கிறார்கள், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, அவர்கள் அடுத்த முறை எனக்கு கடிதம் எழுதினார்கள், நீங்கள் ஸ்பைசர் கல்லூரிக்கு மீண்டும் சென்று உங்கள் படிப்பை முடித்தால் என்ன என்று சொன்னார்கள். ஏனென்றால் பாஸ்டர் வாட்ஸ் அவர்கள் அந்த பகுதியிலே நடைபெற்ற ஒரு கேம்ப் மீட்டிங்கிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த காலத்திலே 70களிலே நம்முடைய திருச்சபையிலே பொதுவாக பெரிதாக படித்தவர்கள் நிறைய பேர் வேலையில் இல்லை, படிக்காதவர்கள் தான் நிறைய பேர் போதகர்களாக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அதே அவர் அங்கே கேம்ப் மீட்டிங்கில் சொல்லியிருந்திருக்கிறார், இப்படி நான் தென்னிந்தியாவிலே நான் வேலை பார்க்கிறேன், அங்கே நிறைய போதகர்கள் படிக்காமல் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏனென்றால் படிப்பதற்கான வசதி போதுமானதாக இல்லை, எனவே அநேகர் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை அவர்கள் கவனித்துக் கொண்டு என்னுடைய கடிதத்தை எல்லாம் பார்த்தோன்னே என்னை கேட்டு தெரிந்து கொண்டு நீ படிக்க போ என்று எனக்கு சொன்னார்கள். அவர்கள் எனக்கு அந்த நாட்களிலே $10 தருவார்கள். ஒருவேளை $10 என்பது இப்பொழுது ஒரு சிறிய பணமாக இருக்கலாம், ஆனால் அப்பொழுது அதற்கு ₹73 கிடைக்கும். பிறகு அவருடைய தோழி ஒருவர், அல்மா பில்ஸ்மா, அவர்களும் $5 கொடுப்பார்கள். எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ₹100 மேல் வரும். அது என்னுடைய ஸ்பைசர் கல்லூரி படிப்பில் பாதி பணம். அப்பொழுது சுமார் ₹200 செலவாகும். அவர்களை நான் இன்றை வரை மறக்கவில்லை. அப்படி எனக்கு உதவி செய்தார்கள். நான் படித்து முடித்த பிறகும் படிக்கும் பொழுதும்
அவ்வப்பொழுது அவரிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்பேன், உங்களுக்கு இந்தியாவிலிருந்து ஏதாவது வேண்டுமா என்று நான் கேட்பேன். அப்பொழுது ஒருமுறை அவர்கள் எனக்கு சந்தனக்கட்டையில் செய்த யானை வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே அதை நான் வாங்கி அனுப்பினேன். ஒருமுறை என்னுடைய மகளுக்கு இந்தியாவில் உள்ள போல பட்டு பாவாடை போன்று ஒன்று வேண்டும் என்று கேட்டார்கள். அதை எடுத்து தைத்து நான் அனுப்பினேன். 2000 வருஷத்திலே நான் கனடா தேசத்திற்கு வந்திருக்கும் பொழுது அவர்கள் அந்த மிச்சிகன் மாகாணத்திலிருந்து டொரண்டோவிற்கு அவருடைய காரிலேயே வந்து என்னையும் என் மனைவியும் சந்தித்தார்கள். அதற்கு பின்பு ஒருமுறை நான் வந்திருக்கும் பொழுது ஒஹாயோ மாநிலத்திலே நான் சில போதகர்களோடு நான் சில ஊழியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு போதகர்கள் சொன்னேன், உடைய மிச்சிகன் மாகாணத்திலே என்னுடைய ஒரு 40 வருட நண்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவளை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். உடனே அவர் என்னை அவள் இல்லத்திற்கு அழைத்து சென்றார். நான் அந்த நேரத்திலே நான் அந்த கிளாடி ஒயிட் அந்த அம்மா பெயர், அவங்க கணவன் ஒயிட், அவர்களையும் அல்மா பில்சாவையும் அவருடைய கணவரையும் நான் அவருடைய வீடுகளிலே சந்தித்து ஒரு நாள் அல்மா பில்ஸ்மா அவருடைய வீட்டிலே தங்கியும் நான் இருந்தேன். செய்த நன்றிகளை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. அவளுக்காக ஜெபிக்க வேண்டும், முடிந்தால் அவளை சென்று பார்க்க வேண்டும், இல்லையென்றால் அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு வெகுமதி அவர்களுக்கு வேணுமா என்று கேட்டு நாம் அனுப்ப வேண்டும். இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ பழக்கம். கர்த்தர் நம்மை ஆச்சரிய பிரகார விதமாக நடத்தி வந்திருக்கிறார். பலர் நமக்கு உதவி செய்திருப்பார்கள். ஒரு நாளும் அந்த உதவியை மறக்கவே கூடாது. அதே நேரத்திலே சங்கீதம் 103 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஜெபம் முடிந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வாழ்க்கையிலே நாம் அபியாசிக்கிறோமா? கர்த்தர் தாமே, நான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இதில் ஏதாவது நல்ல கருத்துக்களை கற்றுக்கொண்டால் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே அத்தியாசிக்க முயற்சி செய்வோம், சமாதானமாக வாழ்வோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.